வாங்க இன்னைக்கு கௌரி சமையலறையில பரோட்டாவுக்குலாம் சூப்பரான ஒரு சைவ சால்னா குழம்பு தான் பார்க்க போறோம். நம்ம வந்து வீட்டில் விதவிதமா செஞ்சாலும் பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டல்லாம் போய் சாப்பிட்டாலும் ஒரு சில ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்டு வந்து அவ்வளோ சூப்பர் டேஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி சேலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்க ஒரு ஸ்ட்ரீட் சைட் வெஜ் சால்னா தான் இது. சேலம் கிருஷ்ணா டிஃபன் சென்டரில் இந்த சைவ சால்னா எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து அளவு அதிகமாக செஞ்சாங்க. நிறைய பேர் வந்து இது கம்மியான அளவில் வீட்டுக்கு தேவையான அளவில் செய்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த சைவ சால்னா எப்படி வீட்டுக்கு தேவையான கம்மியான அளவில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். சின்ன கப்பில் தேங்காய் இது ஒரு 6-7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதே கப்பில் கொஞ்சம் குவிச்ச மாதிரி பொட்டுக்கல் எடுத்திருக்கேன். தேங்காயோட பொட்டுக்கல்ல கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஒரு 6-7 வரமிளகா, 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கசகசா, இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் திரு திருன்னு அரைச்சி எடுத்துக்கணும். திரு திருன்னு அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. அப்போ தான் வந்து இந்த சால்னா வந்து அப்படியே ஒரு நான்வெஜ் சால்னா மாதிரி ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 புதினா, ஒரு குட்டி தக்காளி, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு நச்சு வச்சிருக்கேன். இதுக்கு பொடி பார்த்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் பட்டை கிராம்பு பொடி, 1 ஸ்பூன் பட்டை, 1 ஸ்பூன் கிராம்பு வந்து நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுலேருந்து ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், பிளெயின் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கறி மசாலா தூள். இது சேலத்தில் ரொம்ப ஃபேமஸ் சேலம் கறி மசாலான்னு சொல்லிட்டு இது எப்படி வீட்லேயே செய்யறதுன்ற வீடியோ ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெயில் 1/4 ஸ்பூன் சோம்பு தாளிச்சுக்கலாம். அது பொரியும் போது இந்த பட்டை கிராம்பு பொடியை வந்து முதல்ல போட்டுக்கலாம். அதை மிக்ஸ் பண்ணி விட்டு உடனே இந்த வெங்காயம் பொதினா போட்டுக்கலாம். ரொம்ப நேரமும் வதக்கிறது இல்லை, சும்மா ஒரு 1 நிமிஷம் வெங்காயம் வதங்கினோடனே இந்த தக்காளியை போட்டுக்கலாம். பிரட்டி விட்டு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அதை பிரட்டி விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பேஸ்ட் 1 நிமிஷம் வதங்கினோடனே இந்த சேலம் ஸ்பெஷல் கறி மசாலா போட்டுக்கலாம். எண்ணெயில் பிரட்டி விட்டு இந்த கொத்தமல்லிக்கு உள்ள போட்டுக்கலாம். எல்லாமே ஹையில் வச்சு தான் பண்ணுறேன், ஏன்னா அவங்க விறகடுப்பில் செய்யும்போது அந்த ஹை ஃப்ளேமில் தான் அந்த டேஸ்ட் வருது. எல்லாமே பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு டக் டக்குன்னு போட்டுருங்க, இல்லைன்னா தீஞ்ச வாசம் வந்துடும். இப்போ வந்து லைட்டாக 1 கரண்டி தண்ணி விட்டு இந்த மிளகாத்தூளை போட்டுக்கலாம். இன்னும் 1 கரண்டி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 நிமிஷம் இப்படி தலை தலைன்னு இது வந்ததுக்கப்புறம் 1 டம்ளர் போல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சிருச்சுது. இப்போ இந்த தேங்காய் அரைச்சதை ஆட் பண்ணிக்கலாம். கெட்டிப்படும், அதனால ஒரு 2 டம்ளர் போல தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். முதல்ல கொஞ்சம் உப்பு போட்டோம், இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அளவுக்கு தண்ணியா வச்சுக்கோங்க. இது ஒரு 7-8 நிமிஷம் கொதிக்கணும். இது பொட்டுக்கல்ல போட்டிருக்கறனால கொதிக்கும் போது திக் ஆயிட்டே போகும். அந்த டைமுக்கு வேணும்னா நீங்க கொதிக்கும் போது அடிஷனலா வேணும் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பிக்குது, இப்பயே வந்து திக் ஆயிட்டே போகுது உங்களுக்கு. இந்த பொட்டுக்கல்ல வந்து நிறைய குழம்பு கொடுக்கும், நிறைய திக் ஆயிரும். அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி 1 டம்ளர் போல ஆட் பண்றேன். இந்த கன்சிஸ்டன்சி, இந்த கலர்லாம் பாருங்க. நான் மறுபடியும் கூட இடையில 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணேன், அந்த அளவுக்கு திக் ஆயிட்டே போகுது. இது கொதிக்க கொதிக்க அவ்வளோ பொட்டுக்கல் ஆட் பண்றதுனால அந்த அளவுக்கு திக் ஆயிட்டே போகுது. இது வந்து இந்த மாதிரி ஆஃப் பண்ணும் போது இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது ஆறும் போது கொஞ்சம் கெட்டி போடும், அப்ப கரெக்டா போயிடும். எம்டி சால்னா இல்ல வெஜ் சால்னா வந்து சேலம் ஸ்ட்ரீட் சைடு கடைகள்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இது பரோட்டாவுக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு உங்க ஃபீட்பேக்ஸ் கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க.